வெல்கம் டு அவர் சேனல். நீங்க யாரும் பாக்குறீங்களா, புதுசா இருக்காங்கண்ணா? என்னோட சிஸ்டர் தான் ஃபர்ஸ்ட், விஜி பாத்தீங்கன்னாக்கா செகண்ட், இவங்க பேர் ராஜஸ்ரீ, இவங்க தேர்டு. நான் தான் இந்த வீட்டு கடைக்குட்டி சிங்கம். இப்போ நான் வந்திருக்கேன் அப்படிங்கிறதுனால தான் பிரியாணியும் சிக்கன் 65 செஞ்சுட்டு இருக்காங்க. எப்போ பார்த்தாலும் என்னை விட்டுட்டு எல்லாமே செய்வாங்க. சிக்கன் ஃப்ரை அது இது நிறைய சாப்பிட்ருக்காங்க. நானும் நிறைய கமெண்ட்லேயே கேட்டிருப்பேன், எனக்கு வேணும் எனக்கு வேணும்ட்டு. அதனால நான் வந்திருக்கேன்ட்டு ஸ்பெஷலாக இது செய்கிறாங்க, பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பார்த்தீங்களா, எல்லாம் குடும்பத்தோடு தீவிரமாக வேலை பார்க்குறாங்க எனக்கு பிரியாணி செய்யணுன்றதுக்காக. இது வரைக்கும் என் ஃபேமிலியில் இந்த மாதிரி ஒன்றா உட்காந்து யாருமே எதுவுமே பண்ணது கிடையாது. எப்பவுமே வினிதாக்கா தான் பிரியாணி செய்வாங்க, அப்படிலாம் அம்மா செய்வாங்க. இப்போ தான் அப்பாலாம் உள்ள கொஞ்சம் இன்ட்ராக்ட் ஆகிறாரு. பார்க்கலாம் பார்க்கலாம். ஆ ஓகே ஓகே. இப்போ வந்து அப்பா என்ன பண்ணுறீங்க? விஜய் அம்மாவும் வெங்காயமும் தக்காளியும் மாத்தி மாத்தி அரைஞ்சுக்கிட்டு இருக்காங்க. விஜய் தக்காளி ரெடி, புதினா பத்தமல்லி ரெடிமா, இஞ்சி பூண்டு பேஸ்ட் போயிட்டு அரைச்சிட்டு வந்துட்டேன். இவ்வளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் எதுக்கு? இப்ப பாத்தீங்கன்னா பிரியாணி மட்டும் செய்யல ராஜு, உனக்கு சிக்கன் 65 செய்யலாம்னு சொல்லிட்டு இருக்கோம். அதனால தான் சிக்கன் 65 பிரியாணிக்கும் சேர்த்து தான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சிருக்கிறேன். சூப்பர் சூப்பர். என்னப்பா எல்லாம் இப்போ ரெடி ஆயிருச்சு, அடுப்பு பற்ற வைக்கலாமா? அவ்வளோதான், போய் அடுப்பு பற்ற வேண்டியதான். ம், வாங்க போகலாம். அப்பா பார்த்தீங்கன்னா இப்போது அடுப்பு எரி போடுறதுக்காக எல்லாத்தையும் ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. அடுப்புலாம் எரி போட்டு ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன்ப்பா. அதான் அன்றைக்கி மீன் வாட்டு கொடுத்தேன்மா. நான் எங்கே ஃபோனில் தானே பார்த்தேன், நேரில் பார்க்கலையே. பெரிய டபரா செட்டு, நிறைய பிரியாணி இருக்கு, நான் நிறைய சாப்பிட போறேனே. அடுப்பு பத்த வச்சாச்சு, அடுப்பு மேலையும் குண்டா வச்சாச்சு. என்னப்பா நீ தான் சமைக்க போறியா? சரி சரி, நிறைய செஞ்சு கொடு. வாவ், சிக்கன் பார்த்தாவே செம்மையா இருக்கு. எனக்கு ஒரு லெக் பீஸ் பா. என்ன காஞ்சிச்சு ராஜி? மூணு பிரிஞ்சி இலை, ரெண்டு பட்டை, மூணு கிராம்பு, நாலு ஏலக்காய். ஏலக்காய் தான் பிரியாணிக்கு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும், சூப்பராக இருக்கும் பிரியாணி. ஏலக்காய் ஏலக்காய் எந்தளவுக்கு சேர்க்கறமோ அந்தளவுக்கு பிரியாணி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ரெண்டு வந்து ஸ்டார் பூ, கொஞ்சம் மஞ்சத்தூள், கொஞ்சம் சோம்பு, கொஞ்சம் ஜீரகம் சேர்த்துக்கிறேன். நாலு பச்சை மிளகா, வெங்காயம் சேர்த்துக்கிறேன். ராஜி இங்கே பாரு ராஜி, நல்லா இந்த அளவுக்கு பொன்னிறமாக சேர்ந்து வரணும். இந்த டைமில் வந்து தனி மிளகா தூள் கொட்டிக்கிறேன். ரெண்டரை ஸ்பூன் தனி மிளகா தூள் போட்டிருக்கேன். தனி மிளகா தூள் வந்து இப்போ ஏன் போடுறேன்னு பார்த்தீங்கன்னாக்கா நல்லா அந்த கலர் சூப்பராக வரும், அதே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் பிரியாணி. தக்காளி போட்டுருக்காஜி, ஒரு கைப்பிடி புதினா கொத்தமல்லி போட்டுருக்காஜி, வதக்கும் போது பாதி போட்ட அப்புறமா எல்லாம் ஆல்மோஸ்ட் வதங்கிருச்சு. உப்பு போட்டுருக்காஜி, வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிருச்சு. இப்போ இந்த டைமில் கறி சேர்த்துக்கலாம். உள்ள என் கண்ணுக்கெல்லாம் லெக் பீஸ் மட்டும்தான் தெரியுது. கரம் மசாலா ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கிறாச்சு. நான் இப்படிதான் பிரியாணி செய்வேன். இப்போ இதை பாரு ராஜி, இந்த கலரே எப்படி இப்போ தனி மிளகாய் தூள் முதலே போட்டாலும் அதனால தான் இந்த கலரில் இருக்குது, சூப்பராக இருக்கும் பிரியாணி. இப்போ ஃபஸ்ட்டே போடும்போது நல்லா கறிகள் நல்லா உப்பு காரம் நல்லா அழகாக ஏறி சூப்பராக இருக்கும். பாரு ராஜி, இப்போ இந்த டைமில் பார்த்தீங்கன்னாக்கா லெமன் பூஞ்சிட்டுக்கலாம். ஹாஃப் லெமன் போடும், காயாது இதில் ஜூஸே வரல. என்ன ஒரே புகை மூட்டமா இருக்கு. இதெல்லாம்
முடியுமா? நாலு கிளாஸ் அரிசிக்கு எட்டு கிளாஸ் தண்ணி வச்சிருக்கோம் சார். இப்போ இந்த ஸ்டேஜ்ல உப்பு காரம்லாம் நம்ம எப்படி இருக்குன்னு பாத்துக்கலாம். நம்ம வந்து கலருக்கு எதுவுமே ஆட் பண்ணல, கேசரி பவுடர்லாம் எதுவுமே ஆட் பண்ணல, தனி மிளகுத்தூள் கலரே போதும். உப்பு காரம்லாம் கரெக்டா இருக்கா? காரம் கரெக்டா இருக்கு, உப்பு கொஞ்சம் கம்மியா இருக்கு. உப்பு போட்டுக்கலாம். ராஜி நல்லா தண்ணி கொதிக்குது, இந்த டைம்ல வந்து நம்ம உள்ள அரிசி சேர்த்துக்கலாம். வாசனை இப்பயே வருதே. மீதி இருக்க புதினா கொத்தமல்லி இதில் ஆட் பண்ணிக்கலாம். விட்டு போட்டு முடியாச்சு. இது வேகிறதுக்கு இன்னும் எவ்வளவு நேரம் ஆகும்? ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு திறந்து பார்க்கலாம். என்ன ஏமா, இப்ப சிக்கன் 65 வந்து எல்லாமே ரெடி பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாம் போட்டு ரெடி பண்ணிக்கலாம். மசாலா போட்டு நல்லா ஊறட்டும். நல்லா ஊறு, எந்த அளவுக்கு ஊறுதோ அந்த அளவுக்கு நல்லா டேஸ்டா இருக்கும். சிக்கன் 65 அங்கே தண்ணி கொதிக்கிற கேப்ல நம்ம இதை போட்டுடலாம். இதை ஊற வச்சிடலாம் ஃபர்ஸ்ட். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் சிக்கன்ல. அடுத்தது தயிர் ஆட் பண்ணிக்கலாம். சிக்கன் 65 போடுங்க. உப்புலாம் கரெக்டா இருக்குமாப்பா? கரெக்டா இருக்குமா? தனி மிளகாய், தனி மிளகாய் தூள் மாதிரி கொஞ்சம் காரத்துக்கோசரம். இது கலருக்கு வந்து கேசரி பவுடர்லாம் போடனாலும் நம்ம போடுற வீட்டுக்குன்றதுனால அதெல்லாம் தேவையில்லை. இது அரிசி மாவுமா? ஒரு கப். நல்லா கிறிஸ்பியா இருக்கிறதுக்காக அரிசி மாவுலாம் ஆட் பண்றாங்க. கார்ன்ஃப்ளவர் மாவு இது. ஒரு முட்டை. ஒரு முட்டைமா? எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சாச்சு. இது ஒரு மணி நேரம் ஊறட்டுமா, அதுக்காட்டி பிரியாணி வேலையை பார்ப்போம். ஓகே. வாராஜி நல்லா தண்ணி கொதிக்குது, இந்த டைமில் வந்து நம்ம உள்ள அரிசி சேர்த்துக்கலாம். வாசனை இப்பயே வருதே. மீதி இருக்க புதினா கொத்தமல்லி இதில் ஆட் பண்ணிக்கலாம். தட்டு போட்டு முடியாச்சு. இது வேகிறதுக்கு இன்னும் எவ்வளோ நேரம் ஆகும்? ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு திறந்து பார்க்கலாம். எந்த அளவுக்கு பாரு ராஜி, இப்போ தண்ணி நல்லா வத்திருச்சு. தண்ணிலாம் இப்போ எதுவுமே இல்லை. இந்த டைமில் பார்த்தீங்கன்னாக்கா அரிசி வந்து நல்லா அமுக்குனா கொஞ்சம் லைட்டாக அமுங்கணும். ஒரு 80% நல்லா அரிசி வெந்திருக்குது. அப்புறம் தம் போடும்போது ஃபுல்லாக நல்லா வெந்துடும். போதும், இந்த ஸ்டேஜில் வந்து தம் போட்டுக்கலாம். வாழை இலையை உள்ளே வச்சுருப்போம். அது மேலே வந்து நல்லா இருப்பாங்க. நிறுத்தினா வந்து மேலே அள்ளிப்போங்க. கால் மணி நேரத்துக்கு அப்படியே அடுப்பிலே இருக்கட்டும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதோட கண்டினியூஷன் பார்த்தீங்கன்னாக்கா பார்ட் 2 வீடியோவில் வரும். வீடியோ ரொம்ப லாங்காக இருக்கிறதுனால பார்ட் 1 பார்ட் 2 பிரிச்சிட்டோம். பார்ட் 2 வீடியோவில் பார்த்தீங்கன்னாக்கா சிக்கன் பிரியாணி எப்படி வந்துச்சு, சிக்கன் 65 எப்படி போட்டாங்க, அது எல்லாமே பார்ட் 2 வரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.